வெளிச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர் என்ஜே சத்யாவோட பிளேஸில் தான் இருக்கேன். இவர் பல காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. எஸ், நம்மளோட திருமாவளவன் சாருக்கும் இவர் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோ, ஒரு பிரைட் கலரில் இருக்கீங்க. காஸ்டியூம் டிசைனர் இப்படி தான் இருப்பீங்களா? அப்படி இல்லைங்க, இதுதான் இருந்தது வாஷ் பண்ணி. சூப்பர் சார், சொல்லுங்க எப்படி இது ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திருமா சார் கூட வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி ஆரம்பிச்சது? ரெகுலராக நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் தெரியும். இது என்ன, என்னோடய ஃபோட்டோஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அப்ரோச் பண்ணார். இந்த மாதிரி நம்ம அதை ஒர்க் பண்ணலாம், பிரதர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால். அப்படி திரும்ப ஒரு நாள் கால் பண்ணி, பிரதர் நம்ம திருமா சாரை வச்சு பண்ணலான் இருக்கோம், நீங்க பண்றீங்களா, ஃபுல்லா எடுத்து நீங்களே கான்செப்ட் ஸ்டைலிங் எல்லாம் நீங்களே பண்ணுங்க, ஐடியாஸ் எல்லாம் பண்ணுங்க, நான் ஃபோட்டோகிராஃபி பண்றேன் அப்படின்னாரு. சரி பிரதர், பண்ணலாம்னு சொல்லி சொல்லி அடுத்த நாளே மறுபடியும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. சொல்லி அடுத்த நாள் பிரதர் ஓகே ஆயிடுச்சு, சாரை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி போறோம். எனக்கு வந்து நான் ஐடியா பண்ணிட்டேன், சூட்டுன்னு ஐடியா பண்ணிட்டேன். வெளிச்சம் டிவில ரிசப்ஷன்ல சார் கூப்பிடுவாங்க. அப்ப வந்து அவரோட அசிஸ்டன்ட், அவரோட பிஆர்ஓ இருக்காங்க, அவரோட பிஆர்ஓ நான் அந்த போட்டோகிராஃபர் அவரும் இருக்காங்க. பேசிட்டு என்ன பண்ண போறீங்க அவர் கேட்டாரு. நான் வந்து இதுதான் சொன்னேன் சார், அவர் வந்து சூட்டு போன் சார், கால் மேல கால் போடு, நான் போட வேண்டாம், உட்கார வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த டைலாக் தான் ஓபனா சொன்னா, அந்த டைலாக் தான் ஒரு ஒரு பேஸ் இந்த ஷூட்டுக்கு பண்ணணும்னு சொன்னோம். மேலே போனோம், நான் ஒர்க் பண்ண எல்லா போட்டோஷூட்டும் அவர் காமிச்சேன். அவர் நிறைய பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாரு. வையாபுரி பார்த்தாரு, சசிகுமார் எல்லாமே பார்த்தாரு. என்ன சொன்னார் அதை பார்த்துட்டு, இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களான்னா, நாம சார் நம்ம தான் பண்ணோம், ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னு. நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு சூட் இது பண்ணா, அவர் எதுவும் ரொம்ப தலையிடல, எப்போ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஒர்க் பார்த்துட்டு எப்போ பண்ணணும் அப்படின்னாரு. நீங்க சொல்ற டைம் ஓகேங்க சார் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஆக்சுவலாக நாங்கள் வர சண்டே மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த வீக்லேயே பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. ஃப்ரைடேக்குள்ளேயே அது மாதிரி ஏதாவது ஒரு நாள் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு, ஒரு ஃபோர் டேஸ்ல போயிடலாம் அப்படின்ட்டாரு. நானும் வந்து சரி ஓகேன்ட்டாரு, விடக்கூடாதுன்ட்டு எஸ்ன்ட்டேன். ஆனா டைமே இல்லை, ஒப்பனா சொன்னா யோசி கூட டைம் இல்லை, என்ன பண்றது எதுவுமே டைம் இல்லை. ஸோ அப்படி நடந்ததுதான் இது. சூப்பர். ஸோ அவர்கிட்ட நீங்க இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா, உங்களோட மனசுல என்ன தோணுச்சு? ஏன்னா இதுவரையும் யாருமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து யாரும் எடுத்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு பர்சனலா? எனக்கு வந்து சரி, நம்ம நிறைய பண்ணிட்டோம், ஒரு சினிமா பீப்புள் வச்சு பண்ணிட்டோம், என்னதான் பண்ணாலுமே சினிமா ஆக்டர் அப்படின்னு போயிடும். இப்போ ஒரு ஆக்டர் வந்து என்னன்னா ட்ரை பண்ணலாம், புதுசா ஒரு ஆக்டர் நிறைய ட்ரை பண்ணும் இல்லைங்களா லுக்குன்னு. பட் இவர் வச்சு பண்ணும் போது இவர் வந்து சோசியல் ரிலேட்டடான ஒரு பர்சன், மக்கள் பாக்குற ஒரு மக்களோட இருக்கிற ஒரு பர்சன். அப்ப வந்து அவர் அவைய நம்ம ஆளே இல்லப்பா இவர் வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு, ஏன்னா அவர் ஆக்டர் கிடையாது இல்லையா. சோ அந்த தாட் வந்துடக்கூடாது, நம்ம ஃபேஷனா காமிக்கணுன்ற பேர்ல அவர் வந்து வேற மாதிரி காட்டிடக்கூடாது. அவரை ரசிக்கணும், சார் நம்மளால இப்படி பாக்குறவங்க நல்லா இருக்கு அப்படின்ற ஃபீல் வரத்துல இவர் இப்படி காட்டு சினிமாக்கார மாதிரி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த வார்த்தை வரக்கூடாதுன்னு மட்டும் தெளிவா இருந்தா ரொம்ப ஹார்ட். அது ரொம்ப எது பண்ணாலுமே நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன், இப்படி போட்டா இது இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படி நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அப்படி யோசிச்சு யோசிச்சு பண்ணதான் இந்த சூட். சூப்பர். நாங்க சூட் பாக்கும்போது அந்த ப்ளூ கலர் சூட் இருந்துச்சு, அதை தவிர வேற ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்க? இருக்கு, ரெண்டு லுக் இருக்கு. ஒண்ணு வந்து சூட் அது அம்பேத்கரோட அந்த ப்ளூ வச்சுதான் பேஸ் பண்ணிருக்கோம். அப்படி பார்த்து ரசிச்ச ஒரு ஒரு லீடரை நம்ம கூட பேசுறோம், ஒர்க் பண்றோம், நம்ம ஸ்டைலிங் பண்றோம், இதை விட பெரிய பெரிய விஷயமா நான் பாக்குறேன். என்னோட இப்ப இவ்வளவு நாள் நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஷூட் எல்லாம் நான் பண்ணதுதான்
கிட்டத்தட்ட நான் 19 கான்செப்ட் ஷூட் பண்ணிட்டேன். இதோட இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற எல்லாம் கேட்பாங்க. இது பண்ணி உனக்கு என்ன ப்ராஃபிட், என்ன ஆகுது உனக்கு, இதுல என்ன கிடைக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ நான் என்னால சொல்ல முடியும், இதனாலதான் எனக்கு இந்த ஷூட் கிடைச்சது. இப்படி பண்ணனால மிகப்பெரிய ஒரு தலைவரை வந்து என்னால ஷூட் பண்ண முடிஞ்சது. அவருக்குமே சொல்லணுமா, சாப்பிட கூட நேரம் இல்லைங்க. உண்மையிலே நான் வந்து வெளியில பார்க்கும்போது ஒண்ணு அரசியல்வாதிங்க இப்படி இருப்பாங்க அப்படிப்பான் சொல்லுவாங்கல்ல, நம்ம பொலிட்டிக்கலா அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் பெயின் தெரியுது. உண்மையில அவர் பாவம் தான். ஒரு எம்பியா இருந்துட்டு அவருக்கு ப்ராப்பரா ஃபுட்டு கூட ப்ராப்பரா டைம் இல்லை, அவனால டைம் ஒதுக்கவும் இல்லை, மக்களோட இருந்துகிட்டே இருக்காரு. இப்படி இருக்கிற பர்சன் நம்ம கூட ஒரு 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா இதை நான் வந்து பாக்கியமா நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ அவரு கூட நீங்க ஷூட் பண்ணும் போது நீங்க வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் சொல்லும் போதோ அவர் ஏதாவது ஒரு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, உண்மையிலே இங்கதான் பண்ணுவோம். இங்கதான் பண்ணீங்களா? இங்கதான் பண்ணோம். ரொம்ப என்ன சொல்றது, இப்ப நான் ஷூட் பண்ணதுலே நாசர் சாரு, விவேக் சாரு, இந்த ரெண்டு பேர் தான் வந்து அவங்களா போஸ்ட் பண்ணாங்க. ஒன்னு எடுத்துட்டு இப்ப ஒன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க ஜென்ரலா ஒரு விஷயம், நீங்க ஒரு விஜயவா இருக்கீங்க, ஒரு கொஸ்டின் வச்சு நீங்களே அதை அடுத்தடுத்து டெவலப் பண்ணிப்பீங்க இல்லையா? ஒன்னு சொன்னா டெவலப் பண்ணிக்கிறாருங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டதுன்னா அவருக்குள்ள ஒரு நடிகன் இருக்காரு. நீங்க ஒரு சின்ன ஒரு பேஸ் சொன்னா போதும், சார் இந்த மாதிரி வேணும்னா அடுத்தடுத்து அப்படியே அவரே இருக்காரு. நாங்க எதுவுமே பண்ணல, போஸ்ட் ஐடியாவும் சொல்ல வேலை. அவரே பயமா எனர்ஜெட்டிக் ஆயிட்டாரு. மேக்கிங் வீடியோ எல்லாம் வரப்போது நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அவர் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா போஸ்ட் பண்றது. அந்த ஆட்டிடியூட் இல்ல, சூப்பரா பண்றாரு லெவல். சோ இப்போ இவரை தவிர்த்து நம்ம வேற யாராவது உங்களுக்கு இந்த இந்த பர்சனோட போட்டோஸ் இப்போ அவுட்லுக் வெளில வந்துச்சு இல்லையா? சோ இத பாத்துட்டு யாராவது கால் பண்ணிட்டு எனக்கும் பண்ணுங்க அப்படினு யாராவது சொல்லிருக்காங்களா? பொலிட்டிக்கல் சைடுல வந்திருக்குங்களா? ஆமா, ரெண்டு கால் வந்திருக்கு. காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் இருந்து ரெண்டு வந்திருக்கு. நீங்க வேற ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா சோ அது எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அவர் ஒரு பெரிய தலைவர், ரொம்ப வருஷமா சார்க்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு பெரிய தலைவர். அவர் அம்பேத்கர் அவங்களுக்காக அவர் தீவிரமா நேசிக்கிறாங்கல்ல, நம்ம தலைவர் அப்படின்னு நேசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான போட்டோஷூட் தான். அப்ப நான் சொன்னா இது சத்யா என்ஜே தாண்டி, இந்த கான்செப்ட் தாண்டி அவர் அவர் பல லட்சம் பேர் அவர் அவரை சுத்தி இருக்காங்க. அவருக்காக எண்ணியமா அவர் நினைச்சிட்டு இருக்கிற அவர் யங்ஸ்டர்ஸ், எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பேஷனட்டா ஜாலியா நம்ம தலைவர் வந்து வேற மாதிரி பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கான ஒரு போட்டோஷூட் தான். சூப்பர். அது இதெல்லாம் பார்த்துட்டு போட்டோஷூட் பார்த்துட்டு அவர் ஏதாவது சொன்னாரா உங்க கிட்ட? இல்ல, இன்னும் போட்டோஷூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இன்னும் மீட் பண்ணல. இல்ல, இதோட சக்சஸ் என்னன்னா அதை சொல்றேன், அவர் வந்து அவர் ஆபீஸ்ல அவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு அவர் ரியாக்ட் பண்ணல, அவர் போன் எல்லாம் கொடுத்துட்டாரு ரெஸ்டாரண்ட் கிட்ட, இப்ப என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா அவங்க கூட எல்லாம் டைம் ஆச்சு முக்கியமான காலையில வந்து எனக்கு 8:30 மேல வந்தாரு, 2:15, 2:00 வரை வந்தாரு. ஒரு 5 hours மேலங்கிறது பெரிய விஷயம். அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, அதுவும் சண்டேங்கிறது கண்டிப்பா அவர் ரசிக்கக்கூடிய ஒரு டைம், அதை மீறி வந்து ஃபுல் எனர்ஜியோட பயங்கரமா போஸ்ட் பண்ண அப்படி. சூப்பர். சோ நீங்க இந்த போட்டோ ஷூட் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீங்களும் உங்களுக்கு பேசும்போதே தெரியுது நீங்களும் ஹாப்பியா இருக்கீங்கன்னு. இதே மாதிரி நிறைய போட்டோ ஷூட் எடுக்கணும், அதுவும் எஸ்பெஷலி தலைவர் வச்சு, பல தலைவர் வச்சு நீங்க எடுக்கணும் அப்படின்றது தான் நாங்க ஆசைப்படுறோம். இப்ப திருமாவளவன் சாருக்கு ஆல்ரெடி நீங்க காஸ்டியூம் பண்ணிருக்கீங்க, இப்ப அடுத்த ஒரு போட்டோ ஷூட் வராரு, என்ன மாதிரியான காஸ்டியூம்ல நாங்க பாப்போம்? இது வந்து ரொம்ப மாதிரி கிரீம் காக்கி ஷேட்ல இருக்கும். அவரே சொன்னார், நான் அந்த காக்கி பேர்லாம் போட்டது இல்லை அப்படின்னு சொல்லி. சார் அதுதான் சார், நான் நிறைய பார்த்தேன் உங்களோட உங்களோட பீசஸ் எல்லாம் பார்த்தேன், இந்த ஷேடு தான் வரல, மற்ற எல்லா ஷேடும் வந்திருந்தது, அதனால இந்த ஷேடு எடுத்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுவும் நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பர்த்டே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சூப்பர். இந்த பர்த்டே கண்டிப்பா அவருக்கு நிறைய ஸ்பெஷல் கிஃப்ட் வரும். அது ஒரு போட்டோ ஷாப்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு போட்டோ லுக் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ என்ன விவர்ஸ், கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டி கூட நான் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் டாட்டா பை ஃப்ரம் விஜய் ஷர்மிளா.